ஒன்பதாம் வகுப்பு கல்வி கற்கக்கூடிய தங்கச்சி ஒருத்தவங்க நாலாவது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஏன் தற்கொலை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் ஃபோன், இந்த மொபைல் ஃபோன் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஏன் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க, இந்த மொபைல் ஃபோனுக்கும் இந்த தற்கொலைக்கும் என்ன சம்பந்தம், இந்த காணொலியில் இதை தான் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போறேன். வாங்க முதலாவது வீடியோக்குள்ள போகலாம். இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா நாட்டில் மும்பையில் மாகிமி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஏன் அவங்க தற்கொலை செய்திருக்கிறாங்க, மொபைல் ஃபோனுக்கும் இந்த தற்கொலைக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது இந்த சிறுமி பார்த்தீங்கன்னா ஒரு பாடசாலை செல்லக்கூடிய ஒன்பதாம் வகுப்பு கல்வி கற்கக்கூடிய 13 வயது சிறுமி. இவங்க என்ன செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒரே ஒரு பிள்ளை தான். இவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு கூலி வேலைகளுக்கு செல்லக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்தில் தான் இந்த பிள்ளை பிறந்திருக்காங்க. இந்த சிறுமி நல்லா கல்வி கற்று நல்லா படிப்பாங்க, நல்ல ஆக்டிவான ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க தான். ஆனாலும் இந்த தங்கச்சி என்ன செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக வீட்டில் வந்து கூடுதலாக இருக்கிற நேரங்களில் இந்த மொபைல் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் விளையாடுவாங்க. கூடுதலாக அந்த கேம் விளையாடுற காரணத்தினால பார்த்தீங்கன்னா அந்த கேமுக்கே அடாப்ட் ஆன மாதிரிக்கு ஒரு அந்த கேமே பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட லைஃப் மாதிரிக்கு அதிகமாக அந்த கேமே விளையாடி கொண்டிருக்கிறாங்க. இதனால் அம்மா என்ன செய்திருக்காங்கன்னா, நீ இனிமே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீ அதிகமாக இந்த கேம் விளையாண்டு கொண்டே இருக்கிறா, நானே எவ்வளவோ சொல்கிறேன், நீ கேட்குற மாதிரி இல்லை, நீ நல்லா படிக்கிறா, நீ எல்லாமே செய்கிறானா, அதெல்லாம் குறை சொல்லலை. ஆனாலும் இந்த கேம் உன்னுடைய லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிடும், அதனால் நீ இனிமேல் வந்து மொபைல் ஃபோனை தொடக்கூடாது. அப்படி இல்லைனா நீ கேம் விளையாடக்கூடாது, கேம் விளையாடுறத குறைச்சிக்கொள்ளணும். இது போல் பார்த்தீங்கன்னா அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த மகள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அம்மா வெளியில் போனதுக்கு பிற்பாடு காலையில் 7:30 சொல்லியிருக்கிறாங்க. மொபைல் ஃபோனையும் பார்த்தீங்கன்னா மகளிடம் கொடுக்காம மொபைல் ஃபோனையும் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதனால் மக்கள் என்ன செய்திருக்காங்கன்னா, ஒரு சாதாரண குடிசை வீட்டில் தான் இருக்கிறாங்க. பெரிய ஒரு ஆடம்பரமான வீடும் இல்லை, சாதாரணமான ஒரு குடிசை வீடும் தான். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு மாடி பில்டிங், கிட்டத்தட்ட 4 மாடி பில்டிங்கில் என்ன செய்திருக்காங்கன்னா, ஏறி போய் மொட்டை மாடியில் அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச்மேனும் இருந்திருக்கிறாங்க, அதாவது ஒரு செக்யூரிட்டி கார்டும் இருந்திருக்கிறாங்க. என்ன தான் பார்த்துருக்கானோ தெரியல. இந்த தங்கச்சி பார்த்தீங்கன்னா அந்த கட்டடத்தில் 4வது மாடியில் மொட்டை மாடியில் ஏறி குதித்து தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. அந்த தங்கச்சியை பார்த்தீங்கன்னா வைத்தியசாலைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க, ஆனால் காப்பாற்ற முடியல. அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா உடனே உயிரிழந்துட்டாங்க. இந்த சம்பவத்திலிருந்து உங்களது வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அதிகமான சிறுவர்கள் இந்த மொபைல் ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா கேம் விளையாடுறது, இந்த மொபைல் ஃபோனில் அதிகமான வீடியோக்கள்லாம் பார்த்து மொபைல் ஃபோனுக்கு ஒரு அடிமை போல் பார்த்தீங்கன்னா சில நேரத்துக்கு இருக்கலாம். இந்த நாள் இந்த சம்பவத்தை நீங்கள் வைத்து கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றணும். இல்லை என்றால் நாளைய தினம் இதுபோல் தற்கொலை உங்களது வீட்டில் கூட நடக்கலாம். ஸோ சரியான கவனம், கேர்ஃபுல்லாக இருக்கு. இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா சிறுவர்களுக்கு அதிகமாக விருப்பப்பட்டுட்டாங்க. அப்படியா இருந்துச்சுன்னா அதுலேருந்து மீண்டு வர்றது சரியான ஒரு கஷ்டம். இது பல நாட்டில் பல இடங்களில் இதுபோல் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா இது பெரிய ஒரு இஷ்யூவாக, பெரிய ஒரு பிரச்சனையாக யாருமே பார்ப்பதில்லை. எல்லாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது தான், யூஸ் பண்ண வேணாம் அப்படின்லாம் இதில் நான் சொல்ல வரையில். ஆனால் இந்த மொபைல் ஃபோன் இல்லை அப்படின்னா தற்கொலை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுற அளவுக்கு மொபைல் ஃபோன் அவசியம் இல்லை. அதனால் சரியான கேர்ஃபுல்லாக இருங்க, சரியான கவனமாக இருந்து உங்களது குழந்தைகளை உங்களது பிள்ளைகளை நீங்கள் தான் பாதுகாத்துக் கொள்ளணும். இதுபோல் இன்னும் ஒரு காணொலியின் வழியாக நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.